ஆண்டவர் வந்து பாவத்துக்காக ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதுதான் கொரோனா அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு எண்ணம் பாருங்க. இயேசு இந்த பூமியில் இருந்த போது யாருக்கும் வியாதியை கொடுக்கல, பாவிக்கு கூட சுகத்தை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் வந்து பாவத்துக்காக ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதுதான் கொரோனா அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு எண்ணம் பாருங்க. கடவுளை தப்பான விதத்தில் வெளிப்படுத்துறதுல சபையை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. த மிஸ் ரெப்ரசன்டன் ஆஃப் த ஹெவன்லி டேடி மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அன்பான தகப்பனை தவறாக வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் குமாரர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் கூலிக்காரங்க. ஏன்னா குமாரனுக்கு மட்டும்தான் அப்பா யாருன்னு தெரியும். ஒன்லி சன்ஸ் நோ த ஃபாதர்ஸ் ஹார்ட், நாட் அ சர்வன்ட். அதனால தான் மோசே மோசேனாங்க. மோசையெல்லாம் விடுப்பா, மோசே வந்து சர்வன்ட்டு, இவர் யாரு? சன்னு. ஆமென். தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணல, கண்டது இல்லை. அப்போனா பழைய ஏற்பாட்டில் யாருமே பார்க்கலையா? எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஏ சொல்கிறார் கண்டது இல்லை. அப்படின்னா என்ன, என் அப்பாவை நான் பார்த்த மாதிரி நீங்கள் யாரும் பார்த்ததில்லை. அவர் மடியில் இருந்த ஒரே பேரன குமாரனு அவரை வெளிப்படுத்தினா. இயேசு இந்த பூமியில் இருந்த போது யாருக்கும் வியாதியை கொடுக்கல, பாவிக்கு கூட சுகத்தை கொடுத்தார். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். ஹீ இஸ் அ பெர்ஃபெக்ட் தியாலஜி. ஹீ இஸ் அ பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன். பிதாவை குறித்த, கடவுளை குறித்த பரிபூர்ணமான வெளிப்பாடு இயேசுவாக இருக்கிறார். அதனால் கொரோனாவை வச்சு முடிவு பண்ணாதீங்க, குமாரனை வச்சு முடிவு பண்ணுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, குமாரனை கொடுத்தார், கொரோனாவை கொடுக்கவில்லை. கொரோனா இன்னொரு இடத்துலேருந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்குது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேற ஒன்றுக்கும் வரான். பட் நானோ உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். கடவுள் சொல்றார், ஐ நோ மோர், ரிமெம்பர் யுவர் இனிக்விட்டிஸ், யுவர் சின்ஸ், நான் உன் பாவங்களை நினையாதிருப்பேன். கடவுளுடைய இருதயத்தை யார் வெளிப்படுத்த முடியும்னா, கூலிக்காரங்க வெளிப்படுத்த முடியாது, குமாரர்கள் தான் வெளிப்படுத்த முடியும். அப்போ நிறைய பேர் கடவுளை பற்றி பேசுகிறாங்களே தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அவங்களாம் கூலிக்காரங்க, வேலைக்காரங்க. Moses is a servant, but Jesus Christ is the Son of the living God. He is the Son of the living God. Get that revelation. இன்னைக்கு இந்த வெளிப்பாடு இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியும் பாருங்கள். பிதாவின் இருதயத்தை அறிஞ்சுக்கோங்க. பிதாவின் இருதயத்தை யார் வெளிப்படுத்த முடியும்? குமாரர்கள் தான் வெளிப்படுத்த முடியும். குமாரனுக்கு தான் அவர் யாருங்கிறதே தெரியும். இன்னைக்கு குமாரர்களாய் குமாரத்திகளாக நாம் அழைக்கப்பட்டால் நம்ம அப்பாவின் இருதயத்தை நம்ம பார்ப்போம். கொரோனா இல்லை அப்பாவின் இருதயம், இயேசுதான் அப்பாவின் இருதயமாக இருக்கிறார்.